வணக்கம். வாழ்க வளமுடன். தலவருஷம், தெய்வீக மூலிகைகள், அதை நம்ம முன்னோர்கள் பாதுகாத்த அறிவு, அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குறுக்கை அருள்மிகு ஞானாம்பிகை உடனூர் அருள்மிகு வீரட்டனேஸ்வரர் திருக்கோயிலில் தலவருஷமாக இருப்பது கடுக்காய் மரம். நான் இங்கே போயிருக்கிறேன். இந்த மரத்துக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ கூட எடுத்துருக்கிறேன். அது பூக்கும் பருவம். அந்த நேரத்தில் காய்ப்பாகல, நான் பூவை பார்த்தேன். அருமையான கோயில், வாய்ப்பு கிடைக்கிறவங்க போய் பாருங்கள். இந்த கடுக்காய் அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தரமான கடுக்காய் வாங்கி உடைத்து உள்ளே இருக்கும் பருப்பை எடுத்துவிட்டு நன்கு தூளாக அரைத்து வைத்துக்கொள்ளவும். இதில் தினசரி ஒரு ஸ்பூன் இரவு உணவுக்கு பின் சாப்பிட்டு வர நோயில்லா வாழ்வு பெறலாம் என்று பல சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. காலை வெறும் வயிற்றில் இஞ்சி, நண்பகல் சுக்கு, இரவில் கடுக்காய் என தொடர்ந்து ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் சாப்பிட்டு வர கிழவனும் குமரன் ஆகலாம் என்பது இந்த பாடலின், அதாவது சித்தர்கள் சொன்ன ஒரு பாட்டின் கருத்தாக அமைந்திருக்கிறது. திரிபலா என்பது கடுக்காய், நெல்லிக்காய், தண்டிக்காய் ஆகிய மூன்றும் சம அளவு கலந்து மருந்தாகும். இதனை எவர் வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம். குறிப்பாக ஆங்கில மருந்துகள் நிறைய உட்கொள்பவர்கள் இந்த மருந்தை காலை இரவு உணவுக்கு பின் சாப்பிட்டு வர ஆங்கில மருந்துகளால் உண்டாகும் பக்க விளைவுகள் மிகவும் குறையும். சர்க்கரை நோய்க்கு இணை மருந்தாக இதை பயன்படுத்தலாம். ஒருவனுக்கு உடல், மனம், ஆன்மா ஆகிய மூன்றையும் தூய்மை செய்யும் வல்லமை கடுக்காய்க்கு உண்டு. கடுக்காய்க்கு அமுதம் என்றொரு பெயரும் உண்டு. தேவர்கள் பார்க்கடலை கடைந்த போது தோன்றிய அமிர்தத்துக்கு ஒப்பானது இந்த கடுக்காயாகும். கடுக்காய் வயிற்றில் உள்ள கழிவுகளெல்லாம் வெளித்தள்ளி மனிதனுடைய பிறவி பயனை நீட்டித்து வருகிறது. கடுக்காயின் சுவை தோற்பாகும். நமது உடல் அறுசுவைக்கும் சரிவர தரப்பட வேண்டும். உடலுக்கு எந்த சுவை குறைந்தாலும் கூடினாலும் நோய் வரும். நமது அன்றாட உணவில் துவர்ப்பின் ஆதிக்கம் மிகவும் குறைவு. துவர்ப்பு சுவையே இரத்தத்தை விருத்தி செய்வதாகும். ஆனால் உணவில் வாழைப்பூவை தவிர்த்து பிற உணவுப் பொருட்களை துவர்ப்பு சுவையற்றதாகும். அன்றாடம் நமது உணவில் கடுக்காய் சேர்த்து வந்தால் நமது உடம்புக்கு தேவையான துவர்ப்பை தேவையான அளவு பெற்று வரலாம். கண் பார்வை கோளாறு, காது கேளாமை, சுவையின்மை, பித்த நோய்கள், வாய்ப்புண், நாக்குப்புண், மூக்குப்புண், தொண்டைப்புண், இறைப்புண், குடற்புண், அக்கி, தேமல், படை, தோல் நோய்கள், உடல் உஷ்ணம், கல்லடைப்பு, சதையடைப்பு, நீரடைப்பு, பாதை எரிச்சல், மூளை எரிச்சல், உள்மூலம், இரத்த பேதி, பவித்திரக்கட்டி, சர்க்கரை நோய், இதய நோய், மூட்டு வலி, உடல் பலவீனம், உடல் பருமன் போன்ற அனைத்துக்கும் இறைவன் நமக்கு கொடுத்த அருமருந்தே கடுக்காய். கடுக்காய், கொட்டைப்பாக்கு, படிகாரம் ஆகிய மூன்றையும் வகைக்கு 100 கிராம் எடுத்து நன்றாக தூள் செய்து வைத்து கொண்டு பல் துளைக்கி வர அனைத்து பல்வியாதிகளும் தீரும். கடுக்காய் எல்லோர் வீட்டிலும் இருக்க வேண்டிய பொக்கிஷமான மருந்து. அதனால தான் கொண்டுட்டு போய் தலவருஷமாக வச்சுருக்கிறாங்க. இது மயிலாடுதுறையிலிருந்து பக்கமான ஒரு கோயில். மயிலாடுதுறையிலிருந்து மேற்கு நோக்கி போக வேண்டும். கொர்க்கை என்கிற பேர் சொன்னால் சொல்லுவாங்க. மிக பழமையான கோயில். மன்மதனை சிவன் எரித்த ஸ்தலம் அங்கே இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் விபூதி குட்டை. அந்த இடத்துல மண்ணை எடுத்தாலே விபூதி மாதிரி தான் இருக்கும். இது இல்லாமல் இந்த விராட்டாண்டீஸ்வரர் கோயிலில், அட்ட விராட்டனம்னு சொல்ல 8 விராட்டாண்டீஸ்வரர் கோயிலில் இது ஒரு முக்கியமான கோயில். இப்போ சமீபத்தில் போன வருஷம் செப்டம்பர் மாதம் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு அருமையான கோயில். வாய்ப்பு இருக்கவங்க போய் பாருங்கள். வாழ்க வளமுடன்.